नमस्ते காந்தம் அப்படின்னு பிரவீன் பூர்வாதில் காந்தம்ங்கிற டிப்பணி பார்க்கலாம். இது வந்து மேரி பத்னி அப்படிங்கிற எஸ்ஐலேருந்து வந்திருக்கு. ஸ்ரீ முனியமாணிக்கம் நரசிம்மராவ் தெலுங்கு கே ஹசிய லேக்குகே. இவர் வந்து முனியமாணிக்கம் நரசிம்மராவ் அப்படிங்கிறவர் வந்து தெலுங்கோட ஒரு சிரிப்பூட்டும் வகையில் எழுதுகிற ஒரு ஆத்தர். மேரி பத்னி உன்கி லிக்கி கஹானிகே, இந்த மேரி பத்னி என்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிற இந்த கதை வந்து அவரால் எழுதப்பட்டது. இஸ் கஹானிக்கு நாய்க்கா காந்தம் ஹே, இந்த கதையோட நாய்க்கானா ஹீரோயின் வந்து காந்தம். ஆகே காந்தம் கா சரித்திர சித்திரன் தியா ஜாத்தா ஹே கா கியா ஜாத்தா ஹே. போக போக காந்தமோட கேரக்டரை பார்க்கலாம். காந்தம் கி செஹேலி ராஜமஹேந்திரி ராஜமஹேந்திரி கி ஆஸ்பத்தாலுமே சிகிஸ்தா பா ரகிதி. காந்தமோட செஹேலினா தோழி. ராஜமஹேந்திரிங்கிறது ஒரு பிளேஸோட நேம், அங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் ஆயிருக்கா. உஸ்கோ உசே தேக்கினே கேளியே, அதை பார்ப்பதற்காக எதி காந்தம் ஜாத்தித்தோ, காந்தம் போனான்னா அப்படின்னு அர்த்தம். எதி காந்தம் ஜாத்தித்துன்னா காந்தம் போனாங்கன்னா தோ உஸ்கே பத்தி கோபி ஜானா படேகா, அவங்க ஹஸ்பண்டுக்கும் போக வேண்டியது இருக்கும். ஐசேமே கர்ச்சு ஜாதா ஹோகா, அவங்க ஹஸ்பண்ட் அவளுக்கு துணைக்கே அவங்க ஹஸ்பண்டும் போக வேண்டியது இருக்கும். அப்படி போனால் கர்ச்சுனா செலவு எக்ஸ்பென்ஸு, ஜாதா ஹோகன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இஸ்லியே உன்கே பத்தி, அதனால் அவங்க ஹஸ்பண்ட் ஸ்வயம் ஜானேக்கு பாத்து கருத்தேகே, அதனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து தானே நானே மட்டும் போயிட்டு வரேன், அப்படி நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. தோ மான் லேத்திக ஓகே நீங்கள் மட்டும் போங்கன்னு சொல்கிறாங்க. இஸ்தர பரிவார்க்கா டீக்கு டீக்கு நிர்வாக கர்த்திக, இது மாதிரி அவள் ஃபேமிலியை வந்து நல்லா அழகாக ரன் பண்ணுறா. யாத்ராமே கப்படே ருப்பையே துசாலே ஆதி கோ ஆதிக்கே கோ ஜானேக்கா டர் ரகத்தகே. பயணத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது கப்படா துணிமணிகளும் பணமும் மற்ற அதர் பொருளும் கோனா மிஸ்ஸிங், கானே கோ ஜானேக்கா டர் ரகத்தகே, மிஸ்ஸிங் ஆகிடுன்னு மிஸ் ஆகிடுன்னு டர் பயமாக இருக்குது, அப்படி பயம் இருக்கும். பயணத்தின் போது பொருட்கள் காணாமல் போயிடும்னு பயம் இருக்கும். எஹி நகி காந்தம் கே பத்தி புலங்கட் பிஹே, காந்தமோட ஹஸ்பண்ட் வந்து புலங்கடு ஒரு மறதி, யார் எது சொன்னாலும் நம்புற டைப்பு அப்படிங்கிறாங்க. இஸ்லே காந்தம் அப்படி பத்தி சே பராபர் சௌதான் சௌதான் கர்ணே கோ கஹத்திக, அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட காந்தம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க கரெக்டாக இருந்துக்குங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆக்கிர் காந்தம் கா டர் சச் நிக்லி, கடைசியாக காந்தமோட பயம் வந்து உண்மையாக போச்சு. உஸ்கே பற்றி ருப்பையே ருப்பையே பெட்டிங் துசாலே சப் குச்சு கோக்கர் லோட்டு ஜாத்தேகே லோட் ஆத்தேகே, இது அத்தனையுமே தொலைச்சிட்டு திருப்பி வர்றாரு. பணத்தையும் அவர் கொண்டு போன பெட்டிங்கையும் இன்னும் சம் அதர் திங்ஸ் எல்லாத்தையும் காணாமல் போட்டுட்டு வர்றாரு. காந்தம் அப்பனை பற்றிக்கே சொபாவ்ஸே கூப்பு பறிச்சிட்டு ஹே, காந்தம்க்கு தெரியும் அவங்க ஒய் ஹஸ்பண்டு வந்து எப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. வெல் நோன் கூப்பு பறிச்சத்துனா ஹஸ்பண்டை பற்றி நல்லா வெல் நோன் தெரிஞ்சு வச்சுருந்தா. அகலே தீன் கோயி கூலி காந்தம்கே பத்திக்கா பெட்டிங் லா தேத்தாக, நெக்ஸ்ட் டே ஏதோ ஒரு கூலி ஆள் வந்து அந்த பெட்டிங்கை வந்து வீட்டில் வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறான். உசே கோல் கோல்நேப்பர், அதை திறந்து பார்த்தா உஸ்மே எக் சாடி ஆர் சோலிகே, அதை திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு சாரியும் ஒரு லேடிஸ் போகிற ப்ளவுஸும் இருந்துச்சு. ஏ தேக்கர் காந்தம் அப்படி பத்தி பர் சக்கு கர்த்திக, இதை பார்த்த உடனே காந்தம்க்கு அவங்க ஹஸ்பண்ட் மேலே சந்தேகம் வந்துருச்சு. காந்தம்க்கு அப்படி பத்தி சே பெஹத் பியார்ஹே, காந்தம்க்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே அளவு கடந்த அன்பு. இஸ்லியே வ ஐசா கர்த்திக, அதனால தான் அந்த லேடி அவள் அப்படி பண்ணுறா. திருபி வாயிஸ் ஜெககு பர் அவுரத் நாரிகி லக்திக, பெண்களுக்கு உண்டான சந்தேக குணம் அவளுக்கு இருக்குங்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. பந்த்ராம் மினிட்கே ஏக்கு பந்த்ரா மினிட்டுமே, 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏக்கு சஜன் சாடி ஆர் சோலி மாங்குத்தே ஹுவே ஆத்தேக, 15 நிமிஷத்தில் ஒரு பர்சன் வந்து சாடியும் சட்டையும் எங்களோடது ரிட்டர்ன் கொடுங்கன்ட்டு வரான். தபு காந்தம் சச்சாயி ஜான் லேத்திக, அந்த டைமில் காந்தம்க்கு உண்மை புரியுது. உஸ்கா ஷக்கு தூரு ஹோத்தாக, அவளோட சந்தேகங்கள்லாம் தூர போயிடுது. வா அப்பனை பற்றி வா அப்பனை பற்றி பத்தி பேர் துகுனா பியார் கர்த்திக,
அவங்க ஹஸ்பண்ட் மேலே ரெண்டு மடங்கு அன்பு வைக்கிறா. வாஸ்தவ் மே ஐசி சோட்டி மோட்டி பாத்தோம் சே குருகஸ்து ஜீவன் ஃபேமிலி வாழ்க்கை வந்து இப்படி சின்ன சின்ன விஷயங்களால் தான் குடும்ப வாழ்க்கை வந்து ஜீவன் ஆனந்தமய் ஹோத்தாக இப்படி சின்ன சின்ன விஷயங்களால் தான் குடும்ப வாழ்க்கை வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தம் கா சரித்திர சித்திரன் இஸ்தரகு கூப் ஹுவாக காந்தமோட கேரக்டரு இது மாதிரி நல்லா சொல்லப்பட்டிருக்கு இதில் அப்படிங்கிறாங்க. ஜானே வாலே ஜான்தே ஹைக்கு தெரிகிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஹர் கர்வாலி காந்தம் ஹீ ஹே ஒரு ஒரு வீட்டுக்கார அம்மாவும் காந்தம் மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரியறவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.